வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனிய ஆயுதப் படைகளுடன் இணைந்து பணியாற்றும் புதிதாக உருவாக்கப்பட்ட சைபீரியன் பட்டாலியன் என்ற படைப்பிரிவில் உள்ள அனைத்து தரப்பினரும் ரஷ்ய பிரஜைகளே. இந்த புதிய படைப்பிரிவு இந்த வாரம் ரஷ்யாவுக்குள் பல ஊடுருவல்களை செய்து வேறு இரு ரஷ்ய இயக்கங்களுடன் இணைந்து கூட்டு நடவடிக்கையில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளனர். உக்ரைனுடன் இணைந்த மூன்று ரஷ்ய ராணுவ பிரிவுகளான ரஷ்யா லெஜியன் சுதந்திரம், சைபீரியன் பட்டாலியன் மற்றும் ஆர்டிகே என்று அறியப்பட்ட ரஷ்ய தன்னார்வ படை தாங்கள் ரஷ்ய எல்லைக்குள் நுழைந்து விட்டதாகவும் இரண்டாவது நாளாக தமது ராணுவ நடவடிக்கைகள் நடந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளன. பெல்கரோட் மற்றும் குர்ஸ் பிராந்தியத்தில் ரஷ்ய எல்லைப்பகுதிக்குள் ஊடுருவ முயற்சியை நிறுத்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு கூறியது. ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பு பிப்ரவரி 2022 தொடங்கி சில வாரங்களுக்கு பின்னர் உருவாக்கப்பட்டது ரஷ்யா லெஜியன் சுதந்திரம் என்ற பெயருடைய ஆயுதமேந்திய இயக்கம். இவர்கள்தான் ரஷ்ய ராணுவத்திற்கு எதிராக ஆயுதமேந்திய உக்ரைன் ராணுவத்துடன் இணைந்து செயற்படும் முதலாவது ரஷ்ய இயக்கம். இவர்களை தொடர்ந்து உருவான இயக்கம் ரஷ்ய தன்னார்வ படை ஆர்டிகே. இந்த இரு படைப்பிரிவுகளும் கடந்த ஆண்டு முதல் உக்ரைனின் எல்லைகளுக்கு அருகே ரஷ்யாவின் பெல்கரோட் பிராந்தியத்தில் பல சந்தர்ப்பங்களில் தனித்தனியாக தாக்குதல்களை நடத்தியுள்ளன. இந்த வாரம் ரஷ்ய எல்லைக்குள் ஊடுருவல் நடவடிக்கையில் முதல் தடவையாக இறங்கியுள்ளது அக்டோபர் 2023 உருவாக்கப்பட்ட சைபீரியன் பட்டாலியன் படைப்பிரிவு. இந்த மூன்று படைப்பிரிவுகளில் உள்ள அனைவரும் ரஷ்ய குடிமக்கள் என்ற போதிலும் இவர்கள் வெவ்வேறு இயக்கங்களாக செயற்படுவதன் காரணம் ஒவ்வொரு படைப்பிரிவும் ரஷ்யாவின் வெவ்வேறு பிராந்தியங்களை சேர்ந்தவர்கள். புதிதாக போரில் இறங்கியுள்ள சைபீரியன் பட்டாலியன் படைப்பிரிவு முதன்மையாக சைபீரியாவில் உள்ள குடியரசுகளில் இருந்து ரஷ்ய சிறுபான்மையின மக்களின் உறுப்பினர்களால் ஆனது. இவர்களில் ரஷ்ய சிறுபான்மை இனங்களான யாகுட்ஸ், புரியாட்ஸ், துவான்ஸ் மற்றும் கல்மிக்ஸ் ஆகியவற்றை சேர்ந்த ரஷ்யர்கள் உள்ளார்கள். உக்ரைனின் ராணுவ உளவுத்துறை இயக்குநரகத்தின் கீழ் சைபீரியன் பட்டாலியன் சர்வதேச படையணியின் ஒரு பகுதியாக செயல்படுகிறது என்று உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைன் ராணுவத்தின் சர்வதேச படையணியின் வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த துருப்புகள் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்காக போர் புரிகிறார்கள். சைபீரியன் பட்டாலியனின் உறுப்பினர்கள் ரஷ்ய மொழி சேனலான கரண்டைன் டிவியிடம் அவர்கள் ரஷ்யாவில் சிறுபான்மை இனத்தவர்களாக தவறாக நடத்தப்பட்டதாக உணர்ந்ததாலும் உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை நடத்தும் புட்டினின் முடிவுக்கு எதிராக இருந்ததாலும் போரில் ஈடுபடுவதாக கூறினார்கள். பொயாட்டர் கோல் சைனில் அறியப்பட்ட ஒருவர் ரஷ்ய மொழி ஊடகத்திற்கு கொடுத்த பேட்டியில், நான் எனது முழு வாழ்க்கையிலேயும் ரஷ்யாவில் வாழ்ந்தேன். ரஷ்யாவில் சிறுபான்மையின மக்கள் மீதான அடக்குமுறையை நான் எப்போதும் உணர்ந்திருக்கிறேன் என்று கூறினார். அவர் மேலும் கூறிய போது, சிறுபான்மையின மக்கள் நியாயமற்ற முறையில் நடத்தப்படுகிறார்கள். தமது இயற்கை வளங்களில் இருந்து கிடைக்கும் எல்லா பணமும் மாஸ்கோவுக்கு மட்டுமே செல்கிறது. ரஷ்யாவின் மக்கள் வறுமையின் காரணமாக தத்தளிக்கிறார்கள் என்றார். வர்க்கன் என்ற கோல் சைனில் அறியப்பட்ட மற்றொரு உறுப்பினர் கூறிய போது, ரஷ்ய அரசின் உயர்மட்டத்தில் அனைத்து வகையான அழுக்குகளும் உள்ளன. மனிதாபிமானம் மற்றும் பயங்கரங்களை உருவாக்கும் அரக்கர்கள் எமது ஆட்சியாளர்களாக உள்ளார்கள். நீங்கள் மாஸ்கோவிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் சென்றால் ரஷ்யா எப்படி வாழ்கிறது என்பதை பார்ப்பீர்கள். அங்கு எல்லாம் அழுகிறது, எதுவும் யாருக்கும் கிடையாது என்றார். புரையாட் என்ற மற்றொரு உறுப்பினர் கூறிய போது, நமது குடியரசு மிகவும் வளமானது. ஜேட், தங்கம், எண்ணெய் மற்றும் வனவளம் மிக்க காடுகள் போன்றவை உள்ளன. இருந்தாலும் நாங்கள் வாழ்க்கை நடத்த முடியாத குறைந்த மானியத்தில் வாழ்கிறோம். நமது வளங்கள் எல்லாம் மாஸ்கோவுக்கு சொந்தமானது. அவர்களிடம் கையேந்தி நாம் வாழ்கிறோம் என்றார். உக்ரைனில் நடக்கும் போரை நினைத்து ஒரு ரஷ்யனான நான் வெட்கப்படுவதாக புரியாத் கூறினார். அவர் மேலும் கூறிய போது, நான் ரஷ்யா உக்ரைனில் நடக்கும் அநியாயமான போரில் எதுவும் செய்ய விரும்பவில்லை. நியாயமற்ற போரை நடத்தும் ரஷ்யாவில் தொடர்ந்து தங்கியிருக்க விரும்பாமல் நான் ரஷ்யாவிலிருந்து கிளம்பினேன். முதலில் ஆர்மீனியாவுக்கும் பின்னர் ஜோர்ஜியாவுக்கும் சென்றேன். பின்னர் நான் உக்ரைனுக்கு வந்து உதவ முடிவு செய்தேன். அப்போதுதான் நான் கண்ணாடியில் என்னை பார்த்து நான் ஏதாவது செய்தேன் என்று சொல்ல முடியும். நான் போரை ஆதரிக்கவில்லை என்பது மட்டுமல்ல, எதிர்த்து நின்றவர்களுக்கும் உதவி செய்தேன். கிரெம்ளின் உலகம் முழுவதும் உருவாக்கிய இந்த குழப்பத்தை நான் நிறுத்த முயற்சிக்கிறேன் என்று பார்கன் கூறினார். முன்பு கருத்து கூறிய புரியாட் என்ற உறுப்பினர் தொடர்ந்த போது, ரஷ்யாவில் கட்டாய படை திரட்டல் தொடங்கிய பின்னர் நான் மங்கோலியாவுக்கு சென்றேன், பின்னர் துருக்கிக்கு சென்றேன், இப்போது நான் உக்ரைனில் இருக்கிறேன் என்றார். மூன்று இயக்கங்களும் இணைந்து நேற்று புதன்கிழமை ரஷ்யாவின் பெல்கரோட் பிராந்தியத்தில் வசிப்பவர்களை வெளியேற்றுமாறு ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட்டன. அந்த அறிக்கையில், புட்டினின் கொலையாளிகள் அமைதியான உக்ரைன் நகரங்கள் மீது பெரிய தாக்குதல்களை நடத்துகின்றன. உக்ரைன் மக்களின் வீடுகள், குழந்தைகளுக்கான பள்ளிகள் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கிடையே தங்கள் தளங்களை அமைத்து அங்கிருந்து போர் புரிகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஏராளமான சாதாரண அப்பாவி உக்ரைனியர்கள், பெரும்பாலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள், ரஷ்யாவின் பெல்கரோட்டில் இருந்து நடத்தப்படும் ஷெல் தாக்குதலால் இறக்கின்றனர். பெல்கரோட் பிரதேசத்திலிருந்து உக்ரைனின் பொதுமக்கள் மீது நடத்தப்படும் ஷெல் தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும். அதனால் பெல்கரோட்டில் அமைந்துள்ள ரஷ்ய ராணுவ நிலைகள் மீது துப்பாக்கி சூடு நடத்த
வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். எங்கள் சக ரஷ்ய குடிமக்களிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். பெல்கரோட் நகரவாசிகள், பெல்கரோட் நிர்வாகத்தின் அதிகாரிகள் மற்றும் நாங்கள் கூறுவதை கேட்கும் அனைத்து ரஷ்யர்களுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறோம். ரஷ்யாவின் குர்ஸ்க் மற்றும் பெல்கரோட் பிராந்தியங்களின் நகரங்களில் இருந்து ரஷ்ய மக்களின் உயிர்களை காப்பாற்ற அங்குள்ள அனைத்து பொதுமக்களின் வெளியேற்றத்தை தொடங்குமாறு உள்ளூர் அதிகாரிகளை நாங்கள் அழைக்கின்றோம். எமது தாக்குதல்களில் எமது சக ரஷ்யர்கள் பலியாகுவதை நாங்கள் விரும்பவில்லை. பொதுமக்கள் வெளியேறிய பின் அங்கு ரஷ்ய படைகளை தாக்குவது எமக்கு சுலபமாக இருக்கும் என்று அவர்கள் வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மற்றொரு உறுப்பினரான பிரனோவ்ஸ்கி கூறிய போது, புட்டினின் படைகள் இரண்டு தனித்தனி பிராந்தியங்களில் ஒரே நேரத்தில் எமது தாக்குதல்களை எதிர்பார்க்கவில்லை, அதனால் நாம் சுலபமாக ரஷ்யாவுக்குள் ஊடுருவிவிட்டோம் என்றார். எல்லை தாண்டிய தாக்குதலில் பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கையினை வெளியிட பிரனோவ்ஸ்கி மறுத்துவிட்டார். அவர் அது பற்றி கூறிய போது, நாம் திட்டமிட்டு ராணுவ நடவடிக்கைகளை நடத்தி முடிக்க தேவையான படைபலம் எம்மிடம் உள்ளது. மேலும் வரும் மாதங்களில் எங்கள் பணிகளுக்கு மிகவும் சிக்கலான இலக்குகளை அமைப்போம். நம்பிக்கையுடன் ஒரு நாள் நாம் முக்கிய இலக்கை அடைவோம். அது புட்டின் மற்றும் அவரது ஆட்சியின் அழிவு என்றார். அமெரிக்காவிலிருந்து செயற்படும் போர் ஆய்வுக்கான கற்கை அமைப்பு ISW உக்ரைனில் நடக்கும் போர் பற்றிய அதன் நேற்றைய பகுப்பாய்வில், ரஷ்யா தனது மார்ச் 15 தொடக்கம் 17 ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகி வரும் வேளையில் ரஷ்ய எல்லைக்குள் ஊடுருவல் நிகழ்ந்ததாக ரஷ்ய ராணுவ பதிவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பல ரஷ்ய ராணுவ பதிவர்கள் வரும் நாட்களில் கூடுதல் ஊடுருவல்கள் இருக்கலாம் என்று எச்சரித்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளது.